نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا بغلوم بغلشيوم بنكنغلوم ഏക ഇറൈവൻ അല്ലാഹു റബ്ബുൽ ആലമീൻ അവൻ ഒരുവനേക്ക് എന്നെന്നും സ്വന്തമാണത്. അവൻ തനിത്തവൻ, യാതൊരു ഇണയോ തുണയോ തേവയോ ഇല്ലാത്തവൻ. അവൻ യാരെയും പിറവുമില്ല, യാറാലും പിറപ്പെടവുമില്ല, അവനുക്ക് നികരാക എതുവുമേ ഇല്ല എന്ന് സാക്ഷ്യം ചൊല്ലുകൻ. അന്ത് ഏക ഇറൈവനും സാന്തിയും സമാധാനമും നമ്മൾ സത്യ തൂതർ സന്മാർഗത്തിൻ്റെ ബോധകർ നമ്മുയിരിലും മേലാണ് നമ്മുടെ തലൈവർ നബികൾ പെരുമാനാർ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർ മീത് എന്നെന്നും ഉണ്ടാകട്ടും. അൻപക്കിനിയ സഹോദരങ്ങളെ, അല്ലാഹുടിയ മികപ്പെരിയ കിരുപയാൽ മറ്റുമൊരു വെള്ളിക്കിഴമയെ അടയുകൊണ്ടവരെ നമ്മുടെ ആയുളെ അല്ലാഹു താല നീട്ടി അരുൾ പുരിന്ത് இந்த நாளுக்கு எந்த சபையை கொண்டு அல்லாஹு தஆலா சிறப்பு படுத்தி இருக்கின்றானோ அந்த சபையிலே மீண்டும் ஒரு முறை ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிந்திருக்கின்றான். இந்த சபை மிக மகத்துவமானது. இதை பாழாக்குவதற்கு அருகிலே இருக்கின்ற ஒருவரை சும்மா இருந்து சொன்னாலே போதுமானது. எனவே இந்த சபையை முழுமையாக சரியாக பயன்படுத்தி இதிலிருந்து முழுமையான நன்மையை அடைந்தவர்களாக வீடு நோக்கி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக. அன்பிக்கினிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த ஊரோடும் இந்த ஊருடைய எதிர்காலத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மிம்பரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். பொதுவாகவே ஐவேளை தொழுகைக்கு வராதவர்கள் கூட ஜுமாவுடைய தொழுகைக்கு வருகின்ற வழக்கம் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது. எனவே எல்லோரையும் சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஜுமாவுடைய இந்த ஒன்று கூடலில்தான். இதிலே நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சில முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றது என்பதனால் நம்முடைய ஊர், நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த பிரதேசம், இந்த பிரதேசத்துடைய எதிர்காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எது தொடர்பாக நம்முடைய எதிர்காலம், இந்த ஊர் தொடர்பான எதிர்காலம் தொடர்பாக உங்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், கல்வியோடு சம்பந்தப்படுத்தி, அறிவோடு சம்பந்தப்படுத்தி, அறிவுள்ள ஒரு எதிர்காலம் கொண்ட இந்த திஹாரி என்று சொல்லக்கூடிய ஊரோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று நினைக்கின்றேன். அன்பிக்கினிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை பொறுத்தமட்டில் கல்விக்கு மிக அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கம். ஏனென்றால் இந்த மார்க்கத்துடைய அடிப்படை ஈமான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமான் இருந்தால்தான் அவனிடத்திலே சாலிஹான அமல்கள் இருக்கும். சாலிஹான அமல்கள் இந்த உலகத்தில் யாரிடத்தில் இருக்கின்றதோ ஈமானோடு சேர்த்து அவருக்குத்தான் நாளை மறுமையிலே வெற்றி இருக்கின்றது, சொர்க்கம் இருக்கின்றது, வாக்களிக்கப்பட்ட அந்த நல்மாராயம் இருக்கின்றது. எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஈமான் இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் ஈடேற்றமே கிடையாது. ஈமான் என்று சொல்லக்கூடிய அம்சம் ஒருவனுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் கல்வி தேவை என்ப அந்த சகோதரர்களே. கல்வி என்கின்ற அம்சம் இல்லாமல் ஒருவனுடைய வாழ்க்கையில் ஈமானை எடுத்துக்கொள்ளவே முடியாது. சிந்தித்து பாருங்கள், எப்படி நாங்கள் ஈமானை அறிந்தோம், எப்படி நாங்கள் கொள்கையை விளங்கினோம். குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருந்து நாங்கள் கற்ற விடயங்களை கொண்டு இந்த மார்க்கத்தை நாங்கள் கற்பதன் மூலமாகத்தான் நம்மிடத்தில் ஈமான் வரும். எனவே சொர்க்கத்துடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஈமானுடைய அடிப்படையாகவே அல்லாஹு தஆலா கல்வியைத்தான் வைத்திருக்கின்றான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட நபியாக அல்லாஹ் தஆலா நியமிக்கின்ற நேரத்தில் ஆரம்ப கட்டத்திலே 5 வசனங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்தான். இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஖லக் ஖லகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புகல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். 5 வசனங்கள். இந்த 5 வசனங்களும் ஒரு மனிதனுடைய அறிவு அறிவுறுத்தல் கற்பித்தல் எழுதுதல் இதோடு சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் தஆலா நமக்கு வடிவமைக்கின்றான். கிட்டத்தட்ட 6 மாத காலம் அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வசனங்களோடு நபியாக இருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு வஹியே வரவில்லை. ஆனால் நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், நபியாக நியமிக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தூதருக்கு கூட அல்லாஹு தஆலா ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹுடைய தூதராகிய இந்த உலகத்துக்கே ரஹமத்துல் லில் ஆலமீன் ஆகிய இந்த உலகத்துக்கு இதற்கு பின்னால் நபி வரமாட்டார் என்ற நிலைமையில் இருக்கின்ற ஒரு நபியை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அந்த மனிதரோடு பேசுவதற்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற கோடான கோடி சொற்களில் இருந்து அல்லாஹ் தெரிவு செய்த முதலாவது சொல் என்ன? இக்ரா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் ஓதுங்கள் படியுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான யதார்த்தம், கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய அடிப்படை என்ப அந்த சகோதரர்களே. இந்த கல்வி என்பது தான் ஒரு மனிதனுடைய பெருமதி சேர்க்கக்கூடிய அம்சம். அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுடைய தூதராக நாங்கள் ஏன் ஏற்றுக்கொண்டோம்? அந்த ஞானம் அல்லாஹுடைய தூதருக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. எதற்காக அல்லாஹுடைய தூதரனூடாக நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஈடேற்றம் பெறுகின்றோம் என்று சொல்கின்றோம்? அல்லாஹுவை அடைவதற்கு அல்லாஹுடைய தூதர் தான் நமக்கு வழிகாட்ட வேண்டும். அல்லாஹுடைய தூதரிடத்திலே இந்த அறிவு இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹுவை நாங்கள் அடைய முடியாது. இறைவனை நாங்கள் அடைய வேண்டும், இறைவனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனை நாங்கள் வணங்க வேண்டும். இறைவனை அடைவது என்று சொல்லுகின்ற விடயத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றானோ அந்த அம்சங்கள் எல்லாம் சரிவர செய்தாதான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். எதை கொண்டு அல்லாஹுடைய தூதர் நமக்கு தேவைப்படுகின்றார்கள்? அறிவூட்டுகின்ற விடயத்தில் என்ப அந்த சகோதரர்களே. எப்படி ஒரு இபாதத்தை செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் அந்த இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும், அந்த இபாதத்தை செய்கின்ற நேரத்தில் என்னென்ன விடயங்களை கருத்திலே கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ்வதற்கு நாங்கள் எப்படி இந்த உலகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமான் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும், எதை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்தார்கள். நாங்கள் கற்றோம். இன்றைக்கு நாங்கள் அது சம்பந்தமான ஒரு அளவு அறிவோடாவது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஈமானுடைய விடயத்தில். எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யார், அவன் பெருமதியானவனா, அவன் எந்த அளவுக்கு பெருமதியானவன் என்பது தீர்மானிக்கப்படுவது குலத்தை கொண்டல்ல, அவனுடைய கையில் இருக்கின்ற பொருளாதாரங்களை கொண்டல்ல, ஒரு மனிதனுடைய கல்வியை கொண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது சகோதரர்களே. சில ஊர்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அந்த ஊரில் நிறைய செல்வம் இருக்கின்றது, ஆனால் அந்த ஊருக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த பெருமதியும் கிடையாது. சில ஊர்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். பொருளாதாரத்திலே மிக சாதாரணமான நடுநிலைமையிலே இருக்கக்கூடியவர்கள் தான். ஓர் இரண்டு செல்வந்தர்கள் இருப்பார்கள் அந்த ஊரிலே. அந்த ஊரிலே இருக்கின்ற செல்வந்தர்கள் கூட அவர்களுக்கென்று செலவழிப்பதாக இருந்தால் அந்த ஊரிலே இருக்கின்ற கல்விக்காக வேண்டி அவர்கள் செலவழிப்பார்கள். அந்த கல்வியிலே உயர்ந்த தரத்தை பேண வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்கள். அந்த முயற்சி அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த ஊருடைய பெருமதியை அதிகரிப்பதை கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கும். கல்வியால் சிறந்தவர்களாக இருப்பார்கள், கல்வியிலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த கல்வியின் மூலமாக ஒரு ஊருக்கு சிறப்பு இருக்கின்றது, ஒரு மனிதனுக்கு சிறப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. எனவே ஏனைய காரியங்களை கொண்டு, ஏனைய அம்சங்களை கொண்டு, இந்த ஊரிலே நடக்கக்கூடிய ஏனைய நிகழ்வுகளை கொண்டல்ல ஒரு ஊருடைய பெருமதி தீர்மானிக்கப்படுவது. அந்த ஊரிலே இருக்கின்ற கல்விமான்களை கொண்டு, அந்த ஊரிலே நடத்தப்படுகின்ற மார்க்க நிகழ்ச்சிகளை கொண்டு, அந்த ஊரிலே இருக்கின்ற மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட மார்க்கமாக இந்த ஊரிலே வாழக்கூடிய மக்களை கொண்டு, அதிலே கல்வியிலே சிறந்தவர்களை கொண்டு, அப்படியான மக்கள் எல்லாம் செறிந்து வாழக்கூடிய பிரதேசங்கள் என்றைக்கும் பெருமதியாக மதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களாக மாறும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஊர்களுக்கு நாங்கள் சேர்க்கக்கூடிய அதாவது பெருமதிகள், இன்றைக்கு நம்முடைய ஊரை நாங்கள் பெருமதியாக காட்டுவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கல்வியை விட்டு மற்ற விடயங்களுக்கெல்லாம் மிக அதிகமாகவே நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ப அந்த சகோதரர்களே. இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணுங்கருத்துமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல கல்வி சூழல்கள் ஒரு ஊரிலே உருவாக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் என்னென்ன காரியங்கள் என்னென்ன விடயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கல்வி என்றால் இந்த உலகத்திலே சிறந்த கல்வி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். எது சிறந்த கல்வி? ஒரு மனிதனை அறிவூட்டுகின்ற விடயத்தில் எது ஒழுங்கான அறிவூட்டல்,
எந்த முறையிலே ஒரு மனிதன் கற்பதன் மூலமாக சிறந்த கல்விமானாக இந்த உலகத்திலே உருவாகுவான் என்பது தொடர்பாக அல்லாஹ் தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். மூன்றாவது அத்தியாயத்தின் 190வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வானத்திலும் பூமியையும் நாங்கள் படைத்திருப்பதிலும் வஃத்திலாஃபில் லைலி வன்னஹார் இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வதிலும் லாயாத்துல் லியுல் அல்பாப் சிந்திக்கின்ற சமுதாயத்துக்கு நாங்கள் அத்தாட்சியை வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற அத்தாட்சிகளை நாங்கள் கற்று சிந்தித்து சரியான முறையில் இறைவனை வழங்க வேண்டும். அப்படி ஒரு கல்வி முறை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத்தருகின்றான். எப்படி அது கற்பது? அடுத்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லதீன யதுகுரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலே, உட்கார்ந்த நிலையிலே, படுத்த நிலைமையிலே அவர்கள் அல்லாஹ்வை சிந்தித்து பார்ப்பார்கள். வயதஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹு தஆலா எதை படைத்திருக்கின்றான் அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். சிந்தித்ததன் பின்னால் அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா என்னுடைய இறைவா, மா கலக்கு தபாதா மா கலக்கு தஹாதா பாத்திலா, இறைவா இதிலே எதையுமே நீ வீணுக்காக வேண்டி படைக்கவில்லை, சுபஹானக் நீ தூய்மையானவன், ஃபக்கினாதா பண்ணார், என்னை நரக வேதனையை விட்டும் பாதுகாத்து விடு இறைவாண்டு அல்லாஹுவிடத்திலே அவர்கள் பேசுவார்களாம். அல்லாஹு தஆலா அழகான ஒரு கல்வி முறையை நமக்கு சொல்லித் தருகின்றான். வானங்களிலையும் பூமியிலையும் எதை அல்லாஹு தஆலா படைத்திருக்கின்றான் என்பதை அவர்கள் சிந்திப்பார்கள். அந்த பார்வை அவர்களிடத்தில் இருக்கும். எவ்வளவு நுட்பமானவன் இறைவன், எவ்வளவு நுட்பமாக இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான் என்கின்ற சிந்தனை அவர்களிடத்தில் இருக்கும். கல்வியுடைய ஆரம்பமே அவதானம் என்பார் சகோதரர்களே. இந்த ஆரம்பமாக இருக்கக்கூடிய இந்த அவதானம் சரியாக இருந்தால்தான் நேர்த்தியான கல்வி ஒரு மாணவனிடத்தில் வந்து சேரும். நம்முடைய எதிர்கால தலைமுறையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இந்த அவதானத்துடைய விடயத்தில் எவ்வளவு வீக்காக இருக்கின்றார்கள் தெரியுமா, எவ்வளவு குறைவாக இருக்கின்றார்கள் தெரியுமா. 1980 அந்த காலப்பகுதியிலே ஒரு மாணவனாக இருந்தவர்கள், ஒரு மாணவ பருவத்தில் இருந்தவர்களுடைய கன்சன்ட்ரேட்டிவ் டைம் என்று சொல்லி ஒரு பீரியடை வைத்திருக்கிறார், கன்சன்ட்ரேட்டிவ் பீரியட்னு சொல்லி ஒரு விடயத்தை நுணுக்கமாக ஒரு இடத்துல இருந்து முழுமையாக கிரகித்து எடுத்து உள்வாங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நேரம், ஒரே நேரத்திலே உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஒரு மாணவனால் முழுமையாக ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற விடயத்தில் 35-40 நிமிடங்கள் என்கின்ற அளவுக்கு அவர்களுடைய நேரம் இருந்தது. இன்றைக்கு அந்த நேரம் எவ்வாறு மாறி இருக்கின்றது என்று சொன்னால், அண்மையிலே கிட்டத்திலே நடந்த ஆய்வுகளுடைய முடிவு அல்லாஹு அலம், இதனுடைய முழுமையான விவரம் எனக்கு தெரியாது, ஆனால் மேலோட்டமான ஆய்வு உண்மையாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். கிட்டத்தட்ட 40-45 செகண்டுக்கும் இடையில் உள்ள நேரம் ஒரு மாணவனால் ஒரு விடயத்தை கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு இருக்கலாம் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை இருக்கின்றதே அவர்களுடைய அந்த கன்சன்ட்ரேட்டிவ் பீரியடை சொல்லுகின்றார்கள். அது கிட்டத்தட்ட 45 செகண்ட்களுக்கும் இடைப்பட்ட நேரம். 40 செகண்டுக்கு அவருடைய சிந்தனை மாறுகின்றது. 40 செகண்டுக்கு வேற வேற விடயங்களை அவர்கள் சிந்திக்கின்றார்கள். ஒரே இடத்திலே ஒருமுகப்படுத்தி சிந்தனையை வைத்துக் கொள்வதற்கு தவிக்கின்றார்கள் பிள்ளைகள். என்ன காரணம்? அவதானங்கள் சரியான குறைந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களை சுற்றி என்ன நடக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு காலம் இருந்தது, எந்த பராக்கும் இல்லாத ஒரு காலம். அந்த காலத்திலே நிறைய அவதானிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம், என்ன நம்மை சுற்றி நடக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி மாறி இருக்கின்றது என்றால், எதையுமே அவதானிப்பது கிடையாது, அவதானிக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு நேரமும் கிடையாது. அவர்களுடைய அவதானங்களும் சிந்தனைகளும் எதையெல்லாம் இந்த உலகத்தில் பாவமாக இருக்குமோ அந்த பாவத்தின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பார் சகோதரர்களே. இதற்கு யார் காரணம்? இது யார் இந்த வேலையை செய்தார்? ஏன் இப்படி பிள்ளைகள் இப்படி மாறினார்கள்? நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். அவதானத்தை சீர்குலைக்கக்கூடிய சூழல்களை இன்றைக்கு நாங்கள் உருவாக்கிவிட்டோம் என்பார் சகோதரர்களே. கல்வி தொடர்பாக, கல்வியோடு ஒட்டி கல்வி தொடர்பாக சிந்திக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு வழங்கப்படுவது கிடையாது. வீட்டு சூழல் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும், பாடசாலை சூழல் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும், பள்ளிவாசலுடைய சூழல் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும், சமூக ரீதியாக இருக்கக்கூடிய சூழல் அதற்கேற்ற மாதிரி இருக்க வேண்டும். இந்த எந்த சூழலிலும் சரியான முறையிலே முழுமையாக நம்முடைய பிள்ளைகளுடைய அவதானத்தை வளர்க்கக்கூடிய சூழல்கள் உருவாக்கப்படுவது சரியான குறைவு. வீட்டு சூழலை எடுத்து பாருங்கள் என்பார் சகோதரர்களே. பிள்ளைகளுடைய அவதானத்தை அதிகமாக வளர்க்கக்கூடியவர்களாக நிச்சயமாக தாயும் தந்தையும் இருக்க வேண்டும். தாயும் தந்தையும் வீட்டிலே இருப்பது கிடையாது. அப்படியே தாய் பிசிக்கலாக வீட்டிலே இருந்தாலும் அதிகமான தாய்மார்கள் போனோடு தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். பிள்ளைகள் எதை பார்க்கின்றார்கள்?
பிள்ளைகளை சிந்திக்கின்றார்கள். பிள்ளைகளை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டுமே. அது சம்பந்தமான கேள்விகளை பிள்ளைகளுக்கு கேட்க வேண்டுமே. அது என்ன, இது என்ன என்ற கேள்வி கேட்கின்ற அந்த பழக்கத்தை வீட்டிலே உருவாக்க வேண்டுமே என்கின்ற சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு வீட்டிலே இல்லாமல் போயிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு காலம் இருந்தது, தந்தையுடைய கையை பிடித்து கொண்டு நாங்கள் நடந்து செல்கின்ற வழிகள் எல்லாம் தந்தை நம்மிடத்தில் கேட்பார், அது என்னன்னு உனக்கு தெரியுமா, இது என்னன்னு உனக்கு தெரியுமா, இதை கொஞ்சம் நீ யோசித்துப்பார், அதை கொஞ்சம் யோசித்துப்பார், ஏன் இந்த கோழிக்கு இப்படி இருக்கின்றது, ஏன் கொக்கு ஒரு காலில் நிற்கின்றது என்று கேட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும், எனக்கும் ஞாபகம் இருக்கும். இன்றைக்கு அந்த கேள்விகளை எல்லாம் உலகம் தொடர்பாக கேட்பதற்கு தந்தைக்கும் நேரம் கிடையாது, தாய்க்கும் நேரம் கிடையாது. வீட்டிலே தந்தை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெளியிலே அலுவல்கள் முடிந்து விட்டதென்றால் அவசரமாக வீடு திரும்புங்கள் என்று சொல்லி, வீடு திரும்புங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வீட்டோடு தொடர்பை ஏற்படுத்திய மார்க்கம் இந்த மார்க்கம். இரவிலே இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் விழித்துக் கொண்டிருப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள். இன்றைக்கு இஷாவுக்கு பின்னால் தான் தந்தைமார்கள் வெளியாகின்றார்கள், அல்லது மகரிபுக்கு பின்னால் தந்தைமார்கள் வெளியாகின்றார்கள். நண்பர்களோடு சுற்றுவதற்கும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதற்கும் விளையாடுவதற்கும் என்றெல்லாம் இன்றைக்கு தந்தைமார்கள் இரவிரவாக அவர்களுடைய பிஸி ஷெடியூலை போட்டு வைத்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் எப்படி வளருகின்றது என்பது சம்பந்தமான யோசனை கிடையாது. பிள்ளைகள் என்ன மாதிரி போய்கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான எண்ணம் கிடையாது. வீட்டிலே பிள்ளை சிந்திக்கக்கூடிய சூழல் இருக்கின்றதா என்கின்ற எண்ணமே இல்லாமல் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றது என்பது சகோதரர்களே, நிறைய இளைஞர்களை சிறுவர்களை நாங்கள் காண்கின்றோம். சிறுவர்கள் இளைஞர்கள் அல்ல, சிறுவர்கள், 7-ஆம் ஆண்டு 8-ஆம் ஆண்டு 9-ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு 8:30 to 9:30 இந்த வாரணர் ரோடால் போய் பாருங்க சோதர்களை, எத்தனை பிள்ளைகள் ரோட்டிலே அவர்களை பாட்டில் நடந்து போகின்றார்கள், கையை பிடித்து கொண்டு நண்பர்கள் என்றும் போய்கொண்டே இருக்கின்றார்கள். சில வீடுகளில் பார்க்கின்றோம் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, ஆனால் அந்த கட்டுப்பாடுகளையும் களவாகாத கட்டுப்பாடுகளையும் மீறி கட்டுப்பாடுகளையும் களவு செய்து போகக்கூடிய நிலைமையிலே நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். எனவே நான் சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், நம்முடைய ஊரில் சில விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, சில சூழல்கள் இல்லாமல் போயிருக்கின்றது. அந்த சூழல்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். கல்வி தொடர்பாக கல்வியை வளமாக கொண்டு வருவதற்காக வேண்டி வீட்டிலே ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், வீட்டிலே ஒரு ஷெடியூல் இருக்க வேண்டும். வீட்டிலே ஷெடியூல் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இருக்கக்கூடாது, தந்தைக்கும் இருக்க வேண்டும். தந்தையும் குர்ஆன் ஓத வேண்டும், தந்தைக்கும் அதற்குரிய ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும். பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். பிள்ளைகள் கற்கின்ற நேரத்திலே தந்தைக்கு கற்பிக்க தெரியாதென்றாலும் அவர் வீட்டிலே இருக்க வேண்டும். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிசி என்கின்ற ஷெடியூலை நாங்கள் போட்டுக்கொண்டு யாருக்காக வேண்டி வெளியிலே செல்கின்றோம், அவர்கள் வீட்டிலே வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்குரிய ஏற்பாட்டை நாங்கள் வீட்டிலே செய்ய வேண்டுமா இல்லையா என்பது அந்த சகோதரர்களே, நாங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு கவலைப்பட போகிறது நாம தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதலாவது வீட்டு சூழல் சரியாக இருக்க வேண்டும். வீட்டு சூழலை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும். வீட்டிலே இருக்கக்கூடிய அம்சங்களை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். டிவியுடைய பராக்கு இன்றைக்கு வீட்டிலே பிள்ளைகளுக்கு இருக்கின்றது. எதை பார்க்கின்றார்களோ இல்லையோ, ஐபிஎல்ஐ அழகாக பார்க்கின்றார்கள், சிபிஎல்ஐ அழகாக பார்க்கின்றார்கள், வேர்ல்ட் கப்பை நல்ல முறையிலே பார்க்கின்றார்கள், ஃபீஃபாவிலே அப்படியே மூழ்கி போய்விடுகின்றார்கள். அந்த ஃபீஃபாவை இவர்களுடைய டேர்ம் எக்ஸாமோ அல்லது இவர்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுகளுடைய காலங்களில் வைத்து அவர்கள் தீர்மானிப்பது கிடையாது. அவர்கள் வேண்டிய ஒரு நேரத்தில் ஃபீஃபாவை போடுவார்கள், ஆனால் அந்த ஃபீஃபாவிலே ஒரு மேட்சை கூட விடாமல் நம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்களா இல்லையா? நாளைக்கு எக்ஸாம், அதை விட அவனுக்கு ஃபீஃபா முக்கியமாக இருக்கின்றது. நாளை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அதை விட அவனுக்கு ஃபீஃபா முக்கியமாக இருக்கின்றது. ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அதிலே சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து இல்லாமல் போய் யாரோ விளையாடுகின்ற விளையாட்டை ரசிக்கக்கூடிய அளவிலே சூழலை யார் ஏற்படுத்தி கொடுத்தார்? நாங்கள் தானே ஏற்படுத்தி கொடுத்தோம். வீட்டிலே டிவி இருக்கின்றது, அதிலே கேபிள் கனெக்ஷன் இருக்கின்றது, எல்லா சேனலையும் பார்க்க முடியும் என்று சொன்னால் இந்த நிலைமைக்கு அவர்கள் போவதை நாங்கள் ஒரேடியாக அவர்களை குற்றம் சொல்ல முடியாது என்ப அந்த சகோதரர்களே, இந்த சூழல்கள் சரி செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு பாதையிலே காணக்கூடிய இளைஞர்கள், சாதாரண சிறுவர்கள், ஒரு 8-ஆம் ஆண்டு 9-ஆம் ஆண்டு நான் பேசுகின்றேன், அதுக்கு பின்னால் உள்ளவர்களை நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கையிலே ஸ்மார்ட் போன் எதற்காக வேண்டி சகோதரர்களே? கோல் எடுக்கிறதுக்காக வேண்டியா, என்னத்துக்காக வேண்டி அவருடைய கையிலே ஸ்மார்ட் போன் கேட்டால் தந்தைமார்கள் சொல்லுகின்றார்கள், டெக்னாலஜியோடு பிள்ளைகள் வளர வேண்டும் தானே, நியாயப்படுத்துவதற்காக வேண்டி. எந்த டெக்னாலஜியோடு? அவனை வளர்ந்த ஒரு டெக்னாலஜியை சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கையை அவன் கையில் அந்த ஸ்மார்ட் போனை எடுத்துக்கொண்டு அவன் வளர்த்து கொண்ட ஒரே ஒரு டெக்னாலஜியாவது சொல்லுங்கள் பார்ப்போம். டெக்னாலஜியிலே அவன் முன்னுக்கு போன ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அவனுக்கு யூடியூப்பில் வேண்டி ஒன்று பார்க்க தெரியும்,
ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் திறக்க தெரியும், டெக்னாலஜியில் சிறந்தவர்களாக மாற்றியிருக்கணும். ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் திறந்து சதா ஃபேஸ்புக்கிலே உட்கார்ந்து இருக்க தெரியும், வாட்ஸ்அப்பில் நண்பர்களோடு செட் பண்ண தெரியும். டெக்னாலஜியோடு வாழ பழக்கி இருக்கின்றோம் நாங்கள். இந்த டெக்னாலஜிக்காக வேண்டி நாங்கள் கொடுக்க வேண்டுமா கட்டாயம் அந்த மொபைல் ஃபோனை? அவர்களை சீர்குலைக்கக்கூடிய, அவர்களை சீரழிக்கக்கூடிய, தேவையில்லாத நேரங்களை அதிலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் எதற்காக சகோதரர்களே? கண்ணால் கண்டுவிட்டு சில உதாரணங்களை சொல்ல முடியாது என்கின்ற ஆதங்கத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றேன். சில உதாரணங்கள் சொல்ல முடியாது, சம்பந்தப்பட்டவர்கள் இந்த இடத்திலே இருப்பீர்கள். சில உதாரணங்களை உடைத்து போட முடியாது, சூசகமாக சொன்னால் கூட விளங்கிக் கொள்வீர்கள். அந்த அளவிலே இருக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டு போகின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே. மொபைல் போன் என்கின்ற கலாச்சாரம் வீட்டிலே நாங்கள் உருவாக்கி விடக்கூடிய சூழல் இது. இந்த சூழல் நம்முடைய பிள்ளைகளை படிப்பை விட்டு அப்படியே தூரமாக்கி விட்டது. சில பிள்ளைகள் கையிலே மொபைல் போன் எடுக்கின்றார்கள், மரியாதை என்றே என்றாலே என்னென்றே தெரியாதவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். சலாம் சொல்வது கிடையாது. முன்னாலே வரக்கூடியவர் நம்முடைய உஸ்தாதாக இருப்பார், நமக்கு பாடசாலையை கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராக இருப்பார். அந்த ஆசிரியர் ஒருவர் கடந்து போவது கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு மொபைல் போனிலே மூழ்கி கொண்டு போகின்றான். யார் உருவாக்கி கொடுத்த சூழல் இது? இந்த சூழல் அவனை எப்படி மாற்றிவிட்டது? மொபைல் போனிலே இருப்பதற்கு அவனுக்கு எந்த நேரத்திலும் முடியும், ஆனால் புத்தகங்களோடு இருப்பதற்கு அவனால் முடியாமல் போகின்றது என்பாங்க சகோதரர்களே. அவனுடைய மனநிலைமை மாறிவிட்டது. இப்படியான பிள்ளைகளை கொண்டு வந்து உட்கார வைத்து ஒரு 15 நிமிடம் புத்தகத்தை வாசிக்க சொல்லுங்கள். சில பிள்ளைகள் நடுங்குகின்றார்கள், அவர்களால் அந்த 15 நிமிடத்துக்கு மேல் உட்கார முடியவில்லை, எப்படியாவது எழும்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். என்ன காரணம்? மணித்தியால கணக்கில் போனிலே உட்கார்ந்து இருக்கின்ற பிள்ளை ஏன் கல்வியில் கல்விக்கு அவர் அவனுடைய கன்சென்ட்ரேஷனை கொண்டு போக முடியாமல் இருக்கின்றது? காரணம் வேறு ஒன்றுமல்ல, சைத்தானுடைய சூழ்ச்சி. அதை அவன் அழகாக செய்து கொண்டு போகின்றான். அல்லாஹ்விடத்திலே அவன் சவால் விட்டானா இல்லையா? யா அல்லாஹ், நான் வழிகெடுப்பேன். யாரை வழிகெடுப்பேன்? எப்படி வழிகெடுப்பேன்? நீ தேர்வு செய்த அடியார்களை தவிர மற்ற எல்லாரையும் வழிகெடுப்பேன். முன்னால் வருவேன், பின்னால் வருவேன், வலப்பக்கம் வருவேன், இடப்பக்கம் வருவேன். அவன் திரும்புகின்ற இடமெல்லாம் நான் தான் இருப்பேன். அதானே அர்த்தம்? திரும்புகின்ற இடமெல்லாம் நான் இருந்து கொண்டு அவனை வழிகெடுப்பேன். எல்லா பக்கத்திலும் இன்றைக்கு வழிகெடுக்கக்கூடிய அளவில் சூழல்கள் மாற்றப்பட்டிருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே. கல்வியை நோக்கி நம்முடைய பிள்ளைகள் போவது கிடையாது. அடுத்த தலைமுறையிலே கல்விமான்கள் உருவாகுவார்கள் என்று சந்தேகம். இந்த திகாரியில் ஒவ்வொரு வருடமும் வைத்தியர்கள் உருவாக வேண்டுமா இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு சனி தனத்தொகை இந்த திகாரிலே இருக்கின்றதா இல்லையா? நாங்கள் எதிர்பார்க்கின்ற கல்விமான்களையாவது ஒவ்வொரு வருடமும் இந்த திகாரி மண்ணிலே இன்ன 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 சாரார் என்று எந்தெந்த சாரார்கள் இருக்கிறார்களோ உருவாகி கொண்டே இருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் உருவாகுவதில்லை? நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில வைத்தியர்கள் தான் இந்த ஊரிலே இருக்கின்றார்கள், நீண்ட காலமாக இருக்கின்றார்கள். அவர்கள் மாத்திரம்தான் வைத்தியர்கள். வேறு யாராவது வைத்தியர்கள் வருவார்களா புதிதான்னு கேட்டால் காணவில்லை. அவர்களுடைய வைத்தியத்துறை மாத்திரம்தான் போய்கொண்டிருக்கின்றது. புதிய வைத்தியர்களை காணவில்லை என்றால், அப்படி ஒரு கால இடைவெளி ஒன்று எடுபடுகின்றது என்று சொன்னால், கல்வியிலே பின்தங்கி போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பார்ந்த சகோதரர்களே. நாளை இதே திகாரி சில வேளைகளில் எந்த மதிப்பும் இல்லாத இந்த ஊருக்கு நாங்கள் குடியேறி போய்விடக் கூடாது என்று நினைக்கின்ற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஊராக இது மாறலாம். கல்வியிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். கல்வி சம்பந்தமான முன்னெடுப்புகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பள்ளி வாசல்களிலே அதற்கான சூழல்கள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு அல்ஹம்துலில்லா, இன்றைக்கு இந்த பள்ளி வாசலில் காண கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விடயம் என்ன தெரியுமா? மகரிபுக்கு பின்னால் சில பிள்ளைகள் வந்து ஹிஃபுலிலே கலந்து கொள்கின்றார்கள். நாங்களும் மகரிப் தொழுவதற்கு இந்த இடத்துக்கு வந்து மகரிப் தொழுது விட்டு அந்த பிள்ளைகளையும் பார்க்கின்றோம், வெளியிலும் போகின்றோம். வெளியிலே போகின்ற நேரத்தில் சில பிள்ளைகளை காண்கின்றோம். அந்த பிள்ளைகளோடு இந்த பிள்ளைகளை ஒப்பிடுகின்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லா, இந்த பள்ளி வாசலில் அதற்கான ஒரு ஏற்பாடு அந்த பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சில பள்ளி வாசல்களுக்கு நாங்கள் போனால், அந்த பள்ளி வாசல்களில் எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்கின்றார்கள் என்ற சில ஊர்களிலே படிப்பதற்கென்று ஒரு ஸ்டடி ஹால் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. மாணவர்கள், மாணவ பருவத்தில் இருப்பவர்கள், அந்த பாடசாலை, அந்த ஏரியா உள்ள பாடசாலையில் கற்கக்கூடிய பிள்ளைகள் அந்த ஸ்டடி ஹாலுக்கு வந்து படிப்பார்கள். அந்த ஸ்டடி ஹாலில் அவருடைய இரவு நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுவார்கள். இரவில் இருக்கின்ற பராக்கை இல்லாமல் பண்ணுகின்றார்கள். இந்த பிள்ளைகளையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்ஹம்துலில்லா. அவர்கள் ஒரு இஷாவுக்கு பின்னால் கூட ஒரு அரை மணித்தியாலத்துக்கும் கூடுதலான நேரம் இங்கே கழித்து விட்டு வீட்டுக்கு போகின்றார்கள். அடுத்தது என்ன? சாப்பாடு, படித்தல், தூக்கம். நாளைக்குரிய ஹோம்ஒர்க்கும் செய்யத்தானே வேணும். அதையும் செய்துவிட்டு அவர்கள் தூங்கி விடுகின்றார்கள். தேவையில்லாத பராக்கு இல்லாமலாக்கப்படுகின்றது. நல்ல சூழல். இந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டும் பள்ளி வாசல்களிலே. பள்ளி வாசல்களிலே பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறையை சரிப்படுத்துவதற்கான சூழல்களை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும்.
அந்த ஸ்டடி ஹால் சிஸ்டம் மாதிரியான சிஸ்டங்களை உருவாக்குவதன் மூலமாக சும்மா கிடக்கிற பில்டிங் தானே அன்பு அந்த சகோதரர்களே. பள்ளிவாசலில் ஐந்து வக்துக்கு எத்தனை பேர் இந்த இடத்துல தொழ வருகின்றோம்? ரெண்டு சஃபிலாட்டி மூணு சஃப் ஆக கூடினால் மூணாவது சஃபிலே அந்த அரவாசி வரைக்கும் நிற்கும். ஒவ்வொரு வக்தும் அவ்வளவுதான். ஜும்மாவுக்கு மாத்திரம்தான் இந்த அளவு பெரிய பள்ளிவாசல். எதற்காக வேண்டி ஜும்மாவுக்கு மாத்திரம் இந்த அளவு பெரிய பள்ளிவாசல்? கல்வி கூடமாக இது மாற வேண்டும் என்பார் அந்த சகோதரர்களே. கற்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாற வேண்டும். ஒரு கண்ட்ரோலிலே பிள்ளைகள் வைக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக இந்த இடங்கள் மாற்றப்பட வேண்டும். அப்படி மாற்றப்படுமாக இருந்தால் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி நாங்கள் சூழல்களை செய்து கொடுக்கின்றோம் என்ற அர்த்தம். அல்ஹம்துலில்லா, இந்த ஊரிலே இருக்கக்கூடிய சில பாடசாலைகள், அதிலும் குறிப்பாக இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாடசாலையாக இருக்கக்கூடிய அல்ல சார், இன்றைக்கு சில மாற்றங்களை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, திருப்திகரமான ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. பிள்ளைகள் வீக்கெண்ட்ஸிலே கூட அந்த ஓலெவல் ஏலெவல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் திசை மாறிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டிய ப்ரொஜெக்ட் கிளாஸஸ் நடக்கின்றது. சில பேரண்ட்ஸுக்கு ப்ரொஜெக்ட் கிளாஸ் நடக்கிறதே தெரியாது. அதுதான் யதார்த்தம். ப்ரொஜெக்ட் கிளாஸ்கள் நடக்கின்றது, பிள்ளைகள் போகின்றார்கள். காலையிலே போனால் பகல் வரைக்கும் அங்கேயே வைத்துக் கொள்கின்றார்கள். எப்படியாவது அந்த இடத்திலே கல்வியை ஊட்டி பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். கல்விக்குரிய சூழல் உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. நாங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சூழல் இங்கு இருக்கின்றது, பயன்படுத்துகின்றோமா என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. அதுபோலதான் சூழல்கள் பாடசாலைகளில் இருக்கின்றது, பயன்படுத்துகின்றோமா என்று யோசிக்க வேண்டும். நான் கேள்விப்பட்ட மட்டத்திலே இந்த அல்லசர் பாடசாலையிலே ஒரு ஆசிரியர் கணிதம் தெரியாத பிள்ளைகளுக்கு நான் கணிதம் படிப்பிக்கின்றேன் ஃப்ரீயாக என்று சொல்லி சென்ற வருடம் ஓலவல் எடுத்த பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்ற விளம்பரமோ எதுக்காக வேண்டியும் சொல்லவில்லை. அவர் யாருன்றே எனக்கு தெரியாது. உண்மையாகவே கேள்விப்பட்டதை சொல்லுகின்றேன், நடந்த உண்மை. எந்த ஒரு ஃபீஸும் எந்த ஒரு காசும் பிள்ளைகளிடத்தில் அறவிடாமல் அந்த பிள்ளைகளை எடுத்து யார் யாரெல்லாம் மேக்ஸிலே கஷ்டப்படுகின்றாரோ அந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கின்றார். நல்ல சூழல்கள் உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது பாடசாலையிலே. அந்த பாடசாலையில் உருவாக்கப்படுகின்ற நல்ல சூழல்களை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் நாங்கள் எதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம், எந்த சூழலை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம்? இன்ஷாஅல்லாஹ் அடுத்த ஹுத்பாவிலே சொல்லுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தகஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லல வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியல வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிக்கினிய சகோதரர்களே, அடுத்த தலைமுறை இன்றைக்கு எந்த சூழலில் எந்த சூழலை இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால், எந்த சூழல்கள் இதே திகாரியிலே கல்வி அல்லாத சூழல்களாக சமூகமயமாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த சூழல் மிக அதிகமாக இன்றைக்கு திகாரியில் பயன்படுத்தப்படுகின்றது. நான் சொல்ல வருகின்ற விடயங்களில் சம்பந்தப்பட்டவர் இந்த இடத்துல இருக்கலாம். உங்களுடைய நோக்கங்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் சில வேளைகளில் நீங்கள் சிந்திக்காமல் இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். அதன் மூலமாக எதிர்காலம் பாதிக்கின்றது என்பதனால் இந்த செய்தியை உங்களிடத்திலே ஞாபகப்படுத்துகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் சமூக சூழல்களை உருவாக்கி கொடுத்திருக்கணும். எப்படி சமூக சூழல்? வீடு, பள்ளிவாசல், பாடசாலை, அது போக உள்ள சமூகம். இதுவும் சமூகம்தான், பாடசாலை பள்ளிவாசலும் சமூகம்தான். ஆனால் அது போக உள்ள ஒரு சமூக சூழல். என்ன சமூக சூழல்? இன்றைக்கு இந்த திகாரியுடைய போர்டர் எது? இங்கால பக்கம் உள்ள போர்டர் வந்து அந்த அதாவது கத்தொட்டையுடைய அந்த பாதை ரோட் போகிறதுக்குடிய அந்த போர்டர், இங்கால பக்கம் அந்த கார்மெண்ட் வரைக்கும் உள்ள போர்டர், புளிய மரத்தடின்னு சொல்லக்கூடிய போர்டர். இந்த போர்டரில் ஆரம்பித்து உள்ளுக்கு துல்மலை வரைக்கும் போகக்கூடிய அந்த போர்டர்களில் இருக்கிற ஊர்களை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஊருடைய பேரிலும் ப்ரீமியர் லீக் இல்லையா, கிரிக்கெட் மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் ஆர்கனைசஸ் இதில் இருக்கலாம். உங்களுடைய எண்ணங்களை நான் தவறாக சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் சிந்திக்காத ஒரு பக்கம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரீமியர் லீக் அண்மையிலே நடந்து முடிந்தது இல்லையா. அந்த ப்ரீமியர் லீகால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை நான் கண்டேன். ஒரு சில மாணவர்கள் இடத்திலே வந்தார்கள். அந்த மாணவர்களிடத்திலே கேட்டேன், உங்களுக்கு பாடசாலையில் செமினார் நடக்குது தானே, ஏன் செமினாருக்கு போகலன்னு. அந்த மாணவர்கள் சொன்ன பதில், ஸ்கூலில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதனால் அந்த டுர்னமெண்ட் நடக்கிறதுனால எங்களுக்கு இந்த கிழமையும் வாரக்கிழமையும் செமினார் நடக்காது என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்த கல்வி சூழலையும் சீர்குலைக்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்று நாங்கள் விளையாடக்கூடாதா? விளையாட்டை ஏற்படுத்தக்கூடாதா? விளையாடுங்கள், ஆனால் எதிர்காலத்தையும் நினைத்து விளையாடுங்கள். அங்கால பக்கம் ஒரு பிஎல், இங்கால பக்கம் ஒரு பிஎல், நாங்கள பக்கம் நாப்பிருத்தியில் ஒரு பிஎல், துல்மலைக்கு ஒரு பிஎல், அம்பலத்தடிக்கு ஒரு பிஎல், புளியமரத்தடிக்கு ஒரு பிஎல், அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் இப்படியெல்லாம் உருவாகும்.
மின்னஹாத் மாவட்டத்துக்கு ஒரு பிஎல், ஜுனைத் மாவட்டத்துக்கு ஒரு பிஎல், வார்னர் ரோடுக்கு ஒரு பிஎல், முஹஸ்லேனுக்கு ஒரு பிஎல், ஹிஜ்ரா மாவட்டத்துக்கு ஒரு பிஎல். இப்போ இருக்கோ தெரியாது. ஒவ்வொரு ரோட்டுக்கும் லேன் லேனாக பிஎல்கள் உருவாகும். உருவாகினால் என்ன நடக்கும்? ஒரு மாணவன் இடத்துல வந்தான். அந்த மாணவனிடத்தில் ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வுக்காக வேண்டி நான் அழைத்தேன், முக்கியமான நிகழ்வு. அந்த மாணவன் சொன்னான், நான் வர முடியாது என்று சொல்லி. ஏன் வர முடியாது என்று கேட்டேன். சொல்லவில்லை. உன் தந்தையிடத்தில் சொல்லுவேன், சொல் என்று சொன்னேன். அந்த மாணவன் சொன்ன பதில் என்னென்றால், கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகணும் சார், கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போகணும் சார் என்றான். அப்படியா? கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறியா? நீ மேட்ச் விளையாடுறியான்னு கேட்டதுக்கு, இல்லை பார்க்க போகணும்ன்றான். பிள்ளைகளுடைய பராக்கு எப்படி மாறி இருக்கின்றது பார்த்தீர்களா? ஒரு மேட்சை பார்க்க போவதற்காக வேண்டி அவன் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய, அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய, அவனுடைய வாழ்க்கைக்கு பிரயோசனத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அம்சத்துக்கு அவனால் வர முடியாதான். நான் வரமாட்டேன் என்கின்றான். வேறு காரணங்கள் சொன்னால் பிரச்சனை கிடையாது. கிரிக்கெட் மேட்சை பார்க்க போவதற்காக வேண்டி பிள்ளைகளுடைய பராக்கை இப்படி நாங்கள் மாற்றிவிட்டோம். ஊரிலே வைக்கப்படுகின்ற கிரிக்கெட் மேட்சிகள் பார்க்கப்படுவது கிடையாது. பிள்ளைகளுடைய எக்ஸாம் பீரியடில் நடைபெறுகின்றது, எக்ஸாம் முடிந்ததன் பின்னால் நடத்த போகின்றோம் என்பதை பார்ப்பது கிடையாது. பிள்ளைகளுடைய எக்ஸாம் முடிகின்ற உடனேயே கிரிக்கெட் மேட்ச் சிலர் வைக்கின்றார்கள். கேட்ட உடனே என்ன, எக்ஸாம் பீரியடில் நாங்கள் போடவில்லை, எக்ஸாம் முடிந்த உடனே போடுகின்றோம். எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் இருக்கிற கிரிக்கெட் மேட்சுக்கு அவன் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவான்? எக்ஸாம் பீரியடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவனுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற சூழல், எப்படி அந்த பிள்ளைகள் கல்வியை தொடரும், எப்படி அந்த பிள்ளைகள் கல்வியிலே வளமாக வரும். இந்த ஃபித்னாக்கள் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இது ஃபித்னாவாக இருந்தால் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் இது பிள்ளைகளுக்கு பிரயோசனம் என்று யாராவது கருதித்தான் இதை செய்கின்றார்கள். எந்த வருமான நோக்கமும் இல்லாமல், அதன் மூலமாக பொருளீட்ட வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல், அல்லது பப்ளிசிட்டியை நோக்கமாக கொள்ளாமல், பிள்ளைகளுடைய ஹெல்த், அவர்களுடைய உடற்பயிற்சி, இதனுடைய தேவைக்காக வேண்டி, ஊருக்காக வேண்டி, தேவைக்காக வேண்டி தான் செய்கின்றோம் நீங்கள் நினைப்பீர்களாக இருந்தால், நீங்கள் நினைக்க வேண்டிய இன்னும் பல பகுதிகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து இதை செய்யுங்கள். ஊரிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களில் 10 பிரதேசம் இருக்கும் என்றால், 10 பிரதேசங்களுக்கும் பிஎல் என்றால், ஒவ்வொரு மாதமும் அந்த பிஎல் நடந்தால் வருஷம் முடிந்து விட்டது என்பது. அந்த சகோதரர்கள் எப்படி பிள்ளைகள் படிப்பார்கள்? அம்பலத்தடியில் இருக்கின்ற பிள்ளை நாப்பிரத்தை பிரீமியர் லீக்குக்கு போகின்றது, நாப்பிரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் துல்மலை பிரீமியர் லீக்குக்கு போகின்றது. அந்த ஊரிலே இருப்பவர்கள் மாத்திரம்தான் விளையாடுகின்றார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. பார்வையாளர்கள் எல்லோரும் வருகின்றார்கள். அது போதாததுக்கு இன்றைக்கு இப்படி ஒரு ஃபித்னாவும் மாறிவிட்டது, அது லைவ் டெலிகாஸ்ட். அல்ஹம்துலில்லாஹ், வராதவனையும் சீர்குலைப்பதற்கு எடுக்கின்ற அருமையான முயற்சி லைவ் டெலிகாஸ்ட். எப்படி இந்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சுகள் போடப்படுகின்றதோ அதே ஸ்டைலில் லைவ் டெலிகாஸ்ட் நடைபெறுகின்றது. கடையிலே உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்றோம், வேலை தலங்களில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம், போகின்ற வழிகளில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கொழும்புக்கு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களால் மெச்சை பார்க்க முடியும் என்று அந்த மெச்சை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய நேரம், அதில் இருக்கின்ற பெருமதி, அதனால் அவன் சாதிக்க வேண்டிய விடயங்கள், இது எல்லாமே அவர்களிடத்திலிருந்து இல்லாமல் போகின்றது என்ப. அந்த சகோதரர்களே, இதிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த ஊரிலே தெருவுக்கு தெருவு, ஏரியாவுக்கு ஏரியா, பிரீமியர் லீக்குக்கு ஒரு கிளப் இருக்கின்றதா இல்லையா? ஏதாவது ஒரு ஏரியாவில் கல்வி கிளப் இருக்கின்றதா? கல்வியை வளப்படுத்துவதற்கு ஒரு சங்கம் இருக்கின்றதா? அம்பலத்தடியுடைய கல்வி அபிவிருத்தி சங்கம், புளிய மரத்தடியுடைய கல்வி அபிவிருத்தி சங்கம், மூவஸ்லேனுடைய கல்வி அபிவிருத்தி சங்கம், துல்மலையுடைய கல்வி அபிவிருத்தி சங்கம், எஜுகேஷனல் என்ஹான்ஸ்மெண்ட் என்பது நம்முடைய அந்த லிஸ்டிலே கிடையாது என்ப. அந்த சகோதரர்களே, அந்த சூழலை அளவு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நீங்கள் போங்கள் விளையாடுவதற்கு, ஆனால் அவர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் விளையாடுவதற்கு போகணும்னா இப்படி போக வேண்டும். இன்றைக்கு 12 மணிக்கு போய் பாருங்கள். அடுத்தது நம்முடைய தியாரியில் உருவாகி இருக்கக்கூடிய இண்டோர் ஸ்டேடியம்ஸ், அது நல்லது, அது தேவை, அதிலே பெரியோசனம் இருக்கின்றது. மாற்றுக்கருத்து வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதிலே மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் 12 மணிக்கு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு ஓலவெல்ல பரீட்சை எழுத வேண்டிய பிள்ளைகள் போய் இருந்து விளையாடுவது இருக்கின்றதே, அது அவ்வளவு நல்லம் கிடையாது நம்முடைய ஊருக்கு. அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட வேண்டும். இத்தனை நேரத்துக்கு பின்னால், 6 மணிக்கு பின்னால் இத்தனை வயதுக்கு குறைந்த பாடசாலை மாணவர்கள் எடுக்கப்பட மாட்டார்கள். வியாபாரமாக இருந்தாலும் சமூகத்துக்காக வேண்டி அவர்கள் அப்படி ஒரு விதியை கொண்டு வர வேண்டும். ரிக்வெஸ்டாக வைக்கின்றேன் இந்த விடயத்தை. இல்லை என்றால் பிள்ளைகள் இரவிலே படிப்பது கிடையாது, அவர்களுடைய மூளை வளர்வது கிடையாது, பாடசாலையிலே வந்து உட்கார்ந்து கொண்டு தூங்குகின்றார்கள் என்ப. அந்த சகோதரர்களே, இந்த நிலைமைகள் மாற வேண்டும் என்றால் சமூக அங்கீகாரம் பெற்ற, சமூக பொறுப்புள்ளவர்களாக இந்த இடத்திலே இருப்பவர்கள் உங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஊர்களிலே சில விடயங்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். விளையாட்டுகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும், களியாட்டங்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும்,
பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத பராக்குகள் நெறிப்படுத்தப்பட வேண்டும். இந்த நெறிப்படுத்தப்படுகின்ற நிலைமைகளை நாங்கள் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னால் எதிர்கால திகாரி என்பது மிக ஆபத்தான ஒரு திகாரியாக மாறும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு அலம், என்னுடைய நினைப்பு தவறாக இருக்கலாம், ஆனால் அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கின்றது. ஒரு வகுப்பில் ஆரம்பத்தில் எல்லாம் படிக்காத மாணவர்கள் என்று சொல்லி அந்த லிஸ்டில் வந்து அந்த ரெஜிஸ்டரில் 25 நம்பருக்கு பின்னால்தான் இருப்பார்கள். இன்றைக்கு 10, 5 பிறகு உள்ளதே படிக்காததுகள் தான். பாடசாலை வகுப்பிலே ஒரு வகுப்பிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கின்றார்கள். சில மாணவர்கள் சொன்ன தரவு நாங்காக சொன்ன தரவுகள் அல்ல இது, சில மாணவர்கள் சொன்ன தரவு. அந்த வகுப்பிலே இருந்து படிக்க இயலாமல் இருக்கிறது சார் என்று சொல்லுவார்கள் வந்து. அந்த இடத்துல இருந்து என்னால் என்னுடைய கல்வியை தொடர முடியாமல் இருக்கின்றது, அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ். அந்த வெளியிலே நாங்கள் காட்டுகின்ற பொடுபோக்குகள் எல்லாம் எங்கு போய் விடுகின்றது பார்த்தீர்களா? பாடசாலையிலே ஒரு நிம்மதியாக படிக்க முடியாத நிலைமை. அன்புள்ள சகோதரர்களே, இது மிக வளம் பொருந்திய ஒரு ஊர், எல்லா வளமும் உள்ள ஊர். இந்த ஊரிலே வைத்தியர்கள் இருக்கின்றார்கள், என்ஜினியர் மாதிரி இருக்கின்றார்கள். உருவாகுவதில்லை என்று தான் சொன்னேன், இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கின்றார்கள். மார்க்கத்துறையிலே முன்னுக்கு நிற்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். நான் ஃபித்னாவுடைய பக்கத்தை சொல்லவில்லை, மார்க்கத்திலே தவறான நடைமுறைகளையும் பிதாத்துகளையும் உருவாக்கக்கூடிய உலமாக்களை சொல்லவில்லை. நேர்த்தியான அழகான முறையிலே இஸ்லாத்தை கற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு போய் நேர்த்தியாக கல்வியை கற்று அந்த கல்வியை நேர்த்தியாக போதிக்கின்ற அளவிலே திறமையான எத்தனை உலமாக்கள் இந்த மஸ்ஜிதோடு சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த உலமாக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லோரும் இருக்கின்றார்கள். எல்லோரும் இருக்கின்ற சூழலிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அடுத்த தலைமுறை இருக்கின்றதே, இந்த அடுத்த தலைமுறை அதை நோக்கி போகின்ற விடயத்திலே நாங்கள் பொடுபோக்காக இருக்கின்றோம். அதை நினைத்து நாங்கள் திருப்தியோடு வாழ்ந்து கொள்வதற்கு நினைக்கின்றோம். நம்மிடத்திலே இருக்கின்றார்கள் 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 நாங்கள் விட்டு விடுகின்றோம். ஆனால் எதிர்காலத்திலே அவர்கள் உருவாகுவதற்கான தடை இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைமை இன்றைக்கு ஊரிலே இருக்கின்றது. இதை மாற்றுவதற்கு யாராவது முடிந்தால் தயவு செய்து இதை மாற்றுவதற்கான முயற்சி எடுங்கள். எஸ்டிசியில் இருப்பீர்கள், சில நேரங்களில் பள்ளியுடைய கமிட்டிகளில் இருப்பீர்கள், அப்படி இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முன் வந்து இதுகளை எல்லாம் நேர்த்திப்படுத்துங்கள், பராக்குகளை நேர்த்திப்படுத்துங்கள், பிள்ளைகளுடைய கல்வி சூழலை அதிகப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். அந்த ஏற்பாடுகள் ஊரிலே உருவாக்கப்படுமாக இருந்தால் அடுத்த தலைமுறை கல்வியை நோக்கி போகக்கூடிய ஒரு தலைமுறையாக இருக்கும். அந்த கல்வியை நோக்கி போகக்கூடிய தலைமுறைகள் தான் ஒரு ஊருக்கு பெருமதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களிடத்தில் சொன்னேன். இது உலக ரீதியாக உள்ள சப்ஜெக்டை நான் பேசுவதாக மாத்திரம் நினைத்து கொள்ள வேண்டாம். இப்பொழுது நான் சொன்ன அவ்வளவு விடயங்களும் இன்றைக்குள்ள தலைமுறை கொள்கையை விளங்காமல் இருப்பதற்கும் காரணம்தான். உலக விடயத்தை மாத்திரம் நான் டார்கெட் பண்ணி பேசவில்லை, கொள்கையை இன்றைக்கு விளங்குவதற்கு முன்வராமல் இருப்பதற்கு இளைஞர்கள் இன்றைக்குள்ள சிறுவர்கள் இருப்பதற்குரிய மிக பிரதானமான காரணம் இந்த பராக்குகள் தான். ஏன் பள்ளிவாசலுக்கு வருவது கிடையாது, பள்ளியிலே இருந்து தொழுவது கிடையாது, 5 வக்துக்கு பள்ளியோடு தொடர்பு கிடையாது. அவர்கள் எப்படி உருவாகுவார்கள் கொள்கையுடைய விடயத்தில்? இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த மசிதிலே கூட, இந்த நிர்வாகிகளுக்கு அடுத்தது யார் கேள்விக்குறியாகத்தான் இன்றைக்கும் இருக்கின்றது. அடுத்தது யார் இதை பாரமெடுப்பார், யார் இதை கொண்டு செல்வார்? இந்த மசிதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வயது என்ன? எல்லாம் 60 பாஸ் எல்லாம் 50 பாஸ் 50 பாஸ் என்று சொல்லி சொன்னால் நாங்களே முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காலம் மரணத்தை நோக்கி நெருங்கி கொண்டு போகின்றது. அடுத்த தலைமுறை யார், யாரை பயிற்றுவிக்க முடியும்? பயிற்றுவிக்க வேண்டும் என்று மஷூரா பண்ணினால் கூட பயிற்றுவிப்பதற்கு ஆள் இல்லாத நிலைமை. அந்த நிலைமை ஏன் சகோதரர்கள் நமக்கு வந்திருக்கின்றது? இந்த பராக்குகள் தான், இந்த ஊரிலே இருக்கின்ற சூழலில் இருக்கின்ற குழப்பங்கள் தான். இந்த சூழல்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, யோசித்து பாருங்கள், ஒரு காலம் நமக்கு இருந்தது, இந்த தௌஹீதுக்கு இருந்தது, எப்படி இருந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த ஜும்மாவுடைய தினம் இருக்கின்றதே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் எந்த மஸ்ஜிதுக்கும் போங்கள். ஒரு காலத்து 20-25 வருஷத்துக்கு முன்னால் சொல்லுகின்றேன், எந்த மஸ்ஜிதுக்கும் போங்கள். வெளியில இளைஞர்கள் நின்று கதைத்துக் கொண்டிருப்பார்கள், உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் வயசாளிகளாக இருக்கு இல்லையா? உள்ளுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ பேரும் வயசாளிகளாக இருப்பார்கள், வெளியில இளைஞர்கள் நின்று கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அதே வழியில் நம்முடைய மஸ்ஜிதுகளுக்கு அந்த நேரம் வந்தால் முன்சஃபில இருப்பார்கள் இளைஞர்கள், துடிதுடிப்போடு இருப்பார்கள் இளைஞர்கள், மார்க்கத்தை படிப்பதிலே கடுமையான ஆர்வம் இருந்தது. இன்றைக்கு வெள்ளை தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் கருப்பு தாடி காலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. நீங்கள் முன்னாலே வரிசையில் நின்று படித்தீர்களா இல்லையா? மார்க்கத்தை படிக்கக்கூடிய நிலைமை இருந்ததா இல்லையா? இளைஞர்கள் என்று யாரும் வெளியிலே நிற்கவில்லை. இன்றைக்கு அந்த மஸ்ஜிது போன்று நம்முடைய மஸ்ஜித் மாறிவிட்டது பாருங்கள், இளைஞர்கள் எல்லாம் வெளியிலே,
கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், கையிலே மொபைல் போன்களோடு இருக்கின்றார்கள், தேவையில்லாத விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் தான் குறைஞ்சது கொள்கையை படிக்கிறதுக்கு, அதுவும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். யார் இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார்? இந்த சூழல் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன சகலதும் மாற்றப்பட வேண்டும். அதிலே மாற்றம் வராமல் இதை நம்மால் மாற்ற முடியாது என்ப. அந்த சகோதரர்களே, வீட்டிலே நல்ல சூழல்களை உருவாக்குங்கள். வீட்டிலே பிள்ளைகளுக்கு தேவையில்லாத பராக்குகளை இல்லாமல் பண்ணுங்கள். டிவிகள் ரேடியோக்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருக்குமாக இருந்தால் அதை அகற்றுங்கள். அதிலே இருக்கக்கூடிய பராக்குகளை இல்லாமல் பண்ணுங்கள். தேவைக்கு பயன்படுத்துவதற்கு மாத்திரம், அது கூட சில நேரம் தேவையில்லாமல் தேவையில்லாத விடயத்தை நோக்கி கொண்டு போய் சேர்த்து விடும் என்ப. அந்த சகோதரர்களே, அந்த விடயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். கொள்கையிலும் நாங்கள் பின்னாலே போய்கொண்டிருக்கின்றோம். எதிர்கால சந்ததியுடைய விடயத்தில் என்னது, அதாவது கல்வியுடைய விடயத்திலும் உலகத்தோடு சம்பந்தப்பட்ட இந்த விடயத்திலும் நாங்கள் பின்னாலேயே போய்கொண்டிருக்கின்றோம். எதிர்காலம் என்பது சில நேரம் டேஞ்சரான ஒரு இடத்திலே போய் நிற்கலாம் என்பதற்காக ஒரு ஆதங்கத்தில் இந்த விடயத்தை சொன்னேன். அல்லாஹு தஆலா போதுமானவன். யாருடைய மனமும் புண்பட வேண்டும் என்கின்ற துள்ளி எண்ணம் கூட என்னுடைய உள்ளத்திலே கிடையாது. ஒரு தகவலை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக தவம் இருந்து இந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று நினைத்தேன். இதை எப்படியாவது சொல்ல வேண்டும், இந்த விடயத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். யாரும் இதை பர்சனலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், யாருக்கும் பர்சனலாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. சமூக ரீதியான பொறுப்பொன்று எனக்கு இருக்கின்றது, அல்ஹம்துலில்லா. இதை சொல்லுவதன் மூலமாக ஒரு பகுதியை நான் அகற்றிக்கொண்டேன் என்று நான் நினைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரிலே எதிர்காலத்தை நினைத்து, எதிர்காலத்துடைய கல்வியை நினைத்து அதற்கான முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த ஊரில் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, ஓலவல் செய்கின்றார்கள் பிள்ளைகள். இந்த நாட்டுக்கே உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது, இந்த நாட்டுக்கே முதல் முதல்ல சயின்ஸ் ப்ரொஜெக்டை அறிமுகப்படுத்திய திஹாரி. அட்வான்ஸ் லெவல் பிள்ளைகள் ஏ லெவலில் சயின்ஸ் செய்வதற்குரிய ப்ரொஜெக்டை உருவாக்கிய திஹாரி. அந்த ப்ரொஜெக்டை திஹாரியிலே உருவாக்கி அந்த மாணவர்களுக்கு மார்க்க ரீதியான வழிகாட்டலை கொடுத்தது நம்முடைய மஸ்ஜித். அந்த அளவுக்கு இருந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே தங்கி பிள்ளைகள் படிப்பதற்கு பயப்படுகின்றார்கள். நான் மாணவர்களோடு சம்பந்தப்பட்டதனால் சொல்லுகின்றேன், பயப்படுகின்றார்கள். ஒவ்வொரு ஊரை நோக்கி போகின்றார்கள். சில ஊரில் நடக்கின்ற ப்ரொஜெக்டுகளை நோக்கி போகின்றார்கள். அந்த ப்ரொஜெக்டுகளை போய் படிக்கின்றார்கள். ஓ, நாட்டுக்கே ப்ரொஜெக்டை அறிமுகப்படுத்திய திஹாரியுடைய நிலைமை அன்ப. அந்த சகோதரர்களே, நாடே இங்கிருந்து தான் அறிமுகப்பட்டது. ஆகா, இப்படி ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யலாமே அட்வான்ஸ் லெவலுக்குன்னு சொல்லி அதற்கு பின்னால் தான் சகல ப்ரொஜெக்ட்ஸும். அந்த ப்ரொஜெக்டுகளை நோக்கி இந்த ஊரிலிருந்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளைகள் போகின்றார்கள், வருகின்ற நேரத்தில் ரிசல்ட்ஸோடு வருகின்றார்களா? ரிசல்ட்ஸும் இல்லாமல் தான் வருகின்றார்கள். எப்படி வருவார்கள்? அவ்வளவு தூரம் மைக்ரேட் ஆகி போய் அவருடைய குடும்பத்தை இழந்து ஹோம் சீக்கோடு அவர்களால் படிக்க முடியாத சூழலிலே சாப்பாட்டு ஒழுங்கீனம் இந்த மாதிரியெல்லாம் சவால்களை சந்தித்துக் கொண்டு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மாணவர்கள் சரியான குறைவு. கடந்த வருடங்களிலே ஊரில் இருந்து வெளியிலே போய் ஒரு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஃபேக்கல்ட்டிக்கு போன அந்த எண்ணிக்கை என்பதே கிடையாது என்ப. அந்த சகோதரர்களே, அந்த நிலைமைக்கு ஏன் நாங்கள் போக வேண்டும்? நம்முடைய ஊர் ஏன் வளப்படுத்தப்படக்கூடாது? சிந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றேன். நம் ஊரை நோக்கி மக்கள் வர வேண்டும். ஒரு ஊர் பற்று நமக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? நாங்கள் இந்த ஊரிலே பிறந்தோம் என்றால், இந்த ஊருக்கு வந்தவர்கள் நான் WW என்று சொல்கின்றோம் என்றால், இந்த ஊரிலே பிறந்தவர்களுக்கு ஒரு பற்று இருக்க வேண்டுமா இல்லையா? நம் ஊர் வளப்பட வேண்டும் என்று அந்த பற்று கல்வியிலே இருக்க வேண்டும். ஏனைய விடயங்களில் அல்ல. நாங்கள் லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்து விட்டோம், எப்படி டெக்னாலஜியை பயன்படுத்துகின்றோம் பார்த்தீர்களா? எதில்? மாணவர்களுடைய அவார்டிங் செரமனியா? கிரிக்கெட் மேட்ச். இதன் மூலமாக நமக்கு எதிர்காலம் நிச்சயமாக வளமான எதிர்காலம் இருக்காது, வளம் குன்றிய எதிர்காலம் தான் இருக்கும் என்பதை ஒரு ஆலோசனையாக உங்களிடத்தில் சொல்லி, அறிவுரை அல்ல இது, அறிவுரை சொல்கின்ற அளவுக்கு எனக்கு வயது கிடையாது, அறிவுரை அல்ல, ஒரு ஆலோசனையாக உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். சமூக பொறுப்புள்ள உங்களிடத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டேன். உங்களாலான முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நம்முடைய கால்களை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய கரங்களை பலப்படுத்த வேண்டும், நம்முடைய செயல்களை பலப்படுத்த வேண்டும். அடுத்த கட்டம் கல்வியை நோக்கி நம்முடைய திஹாரியை கொண்டு செல்வதற்கான முயற்சியை இந்த இடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் எடுக்க வேண்டும், ஒவ்வொரு மாணவனும் எடுக்க வேண்டும், ஒவ்வொரு முதிர்ந்தவரும் எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொன்னேன். வல்லவன் ரஹ்மான் போதுமானவன் அந்த முறையிலே இந்த ஊரை வளப்படுத்தி, கொள்கையிலே வளப்படுத்தி, மார்க்கத்திலே வளப்படுத்தி, கொள்கை மேலோங்க செய்யக்கூடிய ஒரு ஊராக இந்த ஊரை மாற்றி அமைப்பதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமிஸ்ஸலாஹ்.